கோலி டாக் கோலிவுட் நியூஸ் கே எஸ் ரவிக்குமாரோட பெங்களூர் சென்டிமெண்ட். லிங்கா படத்தை அடுத்து கன்னட நடிகர் சுதீப்பை வச்சு ஒரு படத்தை தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகளில் இயக்குறாரு கே எஸ் ரவிக்குமார். இந்த படத்தோட படப்பிடிப்பை இந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்தே நடத்துறதுன்னு திட்டமிட்டிருந்தாரு. ஆனால் ஒரு கன்னட படத்தோட இறுதிக்கட்டத்தில் இருக்கும் சுதீப் அந்த படத்தை முடிச்சுட்டு வர்றதா சொன்னதை அடுத்து அடுத்த மாதம் படப்பிடிப்பை தொடங்குறாரா ரவிக்குமார். மேலும் தான் இயக்கும் அனைத்து படங்களோட படப்பிடிப்பையும் ஒரு 10 நாளாவது பெங்களூரில் நடத்துறத வழக்கமாக கொண்டிருக்கும் ரவிக்குமார், சுதீப் நடிக்கும் இந்த படத்தோட பெரும்பகுதி படப்பிடிப்பை பெங்களூரில் தான் நடத்த போகிறாராம். இதுக்கு முக்கிய காரணம் அந்த படத்துக்கு தேவையான பல முக்கிய லொக்கேஷன்களை சுதீப்பே ரெடி பண்ணி கொடுக்குறாராம். அதோடு அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் சில கன்னட படங்களோட டப்பிங் உள்ளிட்ட இறுதிக்கட்ட வேலைகளையும் அங்கிருந்தபடியே முடிச்சு கொடுக்கணுன்றதும் சுதீப்போட திட்டமாக இருக்கான். அதனால அவரோட விருப்பத்துக்கே பெங்களூர்ல பெரும் பகுதி படப்பிடிப்பை நடத்த இருக்கும் கே எஸ் ரவிக்குமார் சுதீப்புக்காக இல்லைனாலும் தன்னோட சென்டிமெண்ட் ஏரியாவும் பெங்களூர் தான்றதுனால அதுக்கு எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கலையாம்.